பதினஞ்சு நாமினேஷனா தான் இருக்கு. கோந்து பண்ணிருக்காங்க. சோ இது உங்க பிரச்சனை இல்ல, ஐஷு பிரச்சனை. குளிக்கலாம்னா எங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. உப்புமால உப்பும் கொஞ்சம் சேர்த்தே போட்டாங்க. சாப்பிட முடியாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா உரண்ட பிடிச்சிக்கிட்டு மூக்க பிடிச்சிக்கிட்டு இது என்னது உப்புமாவா இல்ல கோந்தா அப்படின்னு சொல்லிட்டு செம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்துட்டு மாயா, பூர்ணிமா, ஐசு, ஜோவிகா, அக்ஷயா வந்துட்டு ரொம்பவே படிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கு போட்டா நாய் கூட சாப்பிடாது, என்ன பண்றது, உப்புமா கேட்டது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க, நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா சொல்றாங்க. பாவம் அவங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியல. வெளியில ட்விட்டர் பத்தி அறிஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரதீப் ரீசெண்டா ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, என்னை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி விடுங்க, ஒருவேளை என்ன வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா என்னால ஒரு நல்ல கேம் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போனுச்சு அப்படின்றத கவலைப்படாதீங்க, செகண்ட் ஹாஃப் வந்து சரியான ரிவெஞ்ச் கேமா இருக்கும், உங்களுக்கு தேவையான டிஆர்பி தேவையான கண்டென்ட் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாரு, பிக் பாஸ், எண்டமல் சைன் மூணு பேத்தி டேக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரெண்டு ரெட் கார்டு கொடுங்க, உள்ள போய் ரெண்டு பேர்த்த வெளியில அனுப்பிச்சுட்டு நான் உள்ள போயிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த ரெட் கார்டு எடுத்துட்டு போனாருன்னா யார்கிட்ட கொடுப்பாரு, அவர் ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத கமல்.